நண்பர்களே வணக்கம். தமிழ் டுடேல வந்து இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, வீட்டிலிருந்தே வந்து குடும்ப அட்டையோடு வந்து நம்மளோட ஆதார் நம்பரை வந்து எப்படி லிங்க் பண்ணுறது, அதை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மூலமாக எப்படி வந்து நம்மளோட ஆதார் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ரேஷன் கார்டில் ஷேர் பண்ணியிருக்காங்களா, ஸ்மார்ட் கார்டு ரேஷன் கார்டுக்காக அந்த அப்டேட் வந்து கரெக்டாக பண்ணிட்டாங்களா இல்லையா பண்ணுறதுன்றதை ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவோட செகண்ட் பார்ட்டு தான் இது. நான் அதில் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப் மூலமாக வந்து நம்ம அந்த ரேஷன் கார்டில் இருக்க பொருளோட ஸ்டேட்டஸு, நம்ம ஸ்டேட்டஸ், நம்மளோட அட்ரஸ் எல்லாமே வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த ஆப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அந்த ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, யூஸ் பண்ணுறது தெரிஞ்சுக்கலாம். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் TNEPDS, இன்னொரு டைம் சொல்கிறேன், TNEPDS, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த ஆப்பு. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன், நீங்களும் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ணோடனே இந்த மாதிரி வரும், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த ஐக்கான். ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் இங்கே கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணலாம், ஓகேங்களா? இந்த ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் வந்து நீங்கள் ரேஷன் கடையில் கொடுத்தீங்களா அந்த நம்பர், அப்படி இல்லை அப்படின்னாலும் புதுசாக கொடுத்தோம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரெஜிஸ்டர் பண்ணாத ஒரு நம்பரை கொடுக்குறோம் பாருங்கள். இப்போ வந்து பதிவு செய், இதை கிளிக் பண்ணுறோம், என்ன ஆகுது பாருங்கள், குடும்ப அட்டை பதிவு செய், ஓகேங்களா? அதாவது நம்ம நம்பர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலை, அதனால் வந்து நம்பரை வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுது. ஸோ ரேஷன் கார்டு நம்பர், குடும்ப தலைவர் நேமு, மாவட்டம், வட்டம், கிராமம், விவரம், குடும்ப அட்டை வகை, பெரியோர் எண்ணிக்கை, சிறியோர் எண்ணிக்கை, சிலிண்டர் எண்ணிக்கை. ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா, உங்களோட மொபைல் நம்பர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து குடும்ப அட்டையோடு இணைச்சிருவாங்க, ஓகேங்களா? இதே வந்து ரெஜிஸ்டர் ஆகியிருக்க மொபைல் நம்பர்னா பாருங்கள், ஸோ ரெஜிஸ்டர் ஆன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களா, உங்களோட ஆப் வந்து இந்த மாதிரி லாகின் பண்ணி உள்ளே போயிடுவாங்க. ஸோ உங்களோட நேம் இருக்கும். ஸோ இந்த இந்த சைடில் பார்த்தீங்களா லாக் அவுட் மட்டும் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும், உரிமம், பரிவர்த்தனைகள், புகார், கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, நம்மளோட டீட்டெயிலு, ஷாப்போட டைமிங்கு, ஸ்டோரேஜ் டீட்டெயிலு, ஆதார் பதிவு, நம்மளோட அட்ரஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம், ஓகேங்களா? இதில் வந்து நம்மளோட ஆதார் வந்து எப்படி லிங்க் பண்ணுறது, அதை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணோடனே உங்களோட ஆல்ரெடி லிங்க் பண்ணியிருக்க உங்களோட அப்பா ஆதார் நம்பர் நேமோட வந்து ஷோ ஆகும், உங்கள் அம்மா ஆதார் நம்பர். ஸோ உங்கள் மாதிரி அந்த மாதிரி உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகும். அதில் வந்து கடைசி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சமர்ப்பி அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களோட ஆதாரை வந்து லிங்க் பண்ணலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஆதார் கார்டை எடுத்துகிட்டு அதில் வந்து கியூஆர் கோடு இருக்கும், ஓகேங்களா? பிளாக் கலரில் டாட் டாட்டா, அந்த கியூஆர் கோடில் வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோன்னே உங்களோட ஆதார் நம்பர் வந்து இமிடியேட்டாக வந்து அதில் ஷோ ஆகும். ஜஸ்ட்டு சமர்ப்பின்னு கொடுத்தோன்னே வித்தின் 2 to 3 seconds வந்து உங்களோட ஆதார் நேமும் ஆதார் நம்பரும் வந்து மேலே இருக்கிற இதில் வந்து லிஸ்ட் அவுட் ஆகும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களோட ஆதாரை வந்து ரேஷன் கார்டில் வந்து ஆட் பண்ணுறது. ஸோ இவ்வளோதாங்க, சிம்பிள். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஒரு உபயோகமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.